கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட தொரசலூர் கிராமத்தில் சிறுமிகள் உட்பட 7 பேர் எலி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் 7 பேருக்கு எலி காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுமிகள் உட்பட 7 பேர் எலி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இளையராஜா சொல்லுங்க, கள்ளக்குறிச்சியில 7 பேர் எலி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களுடைய நிலை என்ன? இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே வடதரசூலர் கிராமத்தில் சுமார் 1000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதில் குறிப்பாக மூப்பனார் கோவில் தெருவில் வசித்து வந்த திவ்யா, அக்ஷயா, வெற்றிவேல், பிரபாவதி, இனியா, குபேரன் உள்ளிட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என பல்வேறு நபர்களுக்கு லேசான காய்ச்சல் ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதால் அவர்களின் உறவினர்கள் அருகில் உள்ள தியாகதுருகம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தொடர்ந்து அந்த காய்ச்சல் இருந்து வந்த நிலையில் இதில் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த நிலையில் இவர்களை சோதனை செய்த போது குடிநீரில் கால்நடை தொற்று ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இவர்களுக்கு வாந்தி மயக்கமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் மேலும் இந்த காய்ச்சல் அதிகரித்ததால் இரத்த சோதனை மாதிரி சோதனை செய்த போது எலி காய்ச்சல் எனவும் இந்த காய்ச்சலால், அதாவது இந்த காய்ச்சல் என்பது குடிநீரால் தான் ஏற்பட்டுள்ளது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்து வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மருத்துவமனையில் அனுமதித்த அவர்களின் உறவினர்களும் இது குறித்து தொடர்ந்து இந்த குடிநீரால் தான் இந்த மாதிரி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் தெரிவித்த நிலையில் அவர்களிடமும் அந்த மருத்துவர்கள் தெரிவித்து வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த தியாகதுருகம் அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் குழு வடதொரசூலர் கிராமத்தில் மருத்துவ முகாம் ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு தீவிர சோதனை செய்து அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இங்கு ஊராட்சி மன்ற தலைவராக வசித்து வருபவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் பலமுறை அந்த பகுதி மக்கள் இந்த குடிநீர் வந்து சாக்கடை கலந்த நீராக கலக்கப்பட்டு தொடர்ந்து இந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த குடிநீரை மாற்றி சாக்கடை நீர் கலக்காமல் சுத்தமான குடிநீரை வழங்க பலமுறை தெரிவித்தும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர், அதாவது திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த எலி காய்ச்சல் என்பது தொற்று நோயாக மாற்றப்பட்டு இந்த தொற்று நோய் பரவும் அபாயத்திற்கு இந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரே காரணம் என இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்துள்ளது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பலமுறை தெரிவித்தும் அந்த பகுதியில் வசித்து வரும் மக்கள் தெரிவித்தும் இவர்கள் வந்து அந்த குடிநீரை நல்ல நீராக மாற்றி தருவதற்கு ஏற்பாடு செய்யாததால் இந்த தொற்று நோய் ஏற்பட காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த காய்ச்சல் அதிகரிக்க கூடும் எனவும் இந்த பகுதியில் வாழ்ந்து வரும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் மருத்துவர்கள் இந்த மருத்துவ சோதனை தொடர்ந்து சோதனை செய்த பிறகுதான் நாங்கள் அறிவிப்பு வெளியிடுவோம் எனவும் மருத்துவர்கள் குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கிராமமே இந்த காய்ச்சலால் பெரும் சோகத்தில் அழித்துள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.